சார் ப்ரூஸ் வந்துச்சு சார் சார் அதை ஸ்மெல் பண்ணி விடுங்க ஓகே சார் புழல் சார் என் பேர் புழல் இல்லை சார் புகழ் ஜெயில் பேரை புழல்னு சொல்லி சொல்லி பழகிடுச்சு இனிமே தான் உன் பேரை புகழ்னு சொல்லி பழகணும் கெட்டது சீக்கிரம் பழகிடலாம் சார் நல்லது பழக தான் கொஞ்சம் நாள் ஆகும் சார் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ் இங்கே எதுவும் தடையும் கிடைக்கல சார் சார் கண்டிப்பாக பாடியை மேலே யாராவது நெருப்பு வச்சு கீழே தள்ளியிருக்கணும் சார் நம்ம மேலே போய் பார்த்தோன்னா நிச்சயமாக தான் எவிடன்ஸ் கிடைக்கும் சார் நான் இது வரைக்கும் ஜாயினிங் லெட்டர் சைன் கூட பண்ணல நீ ஏதோ கொலையை பார்த்த மாதிரி சொல்கிற ஆமாம் இந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு மணி நேரம் ஆயிருக்குமா நான் இந்த ட்ரெஸ்ஸை 25 வருஷமாக போட்டிருக்கேன் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆமாம் இந்த வேலையை எவ்வளோ வெலை கொடுத்து வாங்க சார் மெரிட்டில் கிடைச்சது சார் மெரிட் மெரிட் சார் ப்ரூஸ் பால்த்து மேலே வந்தோடனே உட்காந்துட்டான் சார் யோ வாங்க சார் இந்த இடத்துல எரிச்சிருக்காங்க மார்க் இருக்கு சார் சார் பாடி அடாப்சி கம்ப்ளீட்லமா சார் அம்ச்சிடுங்க சரி சார் ஆனா நீங்க போவேனா தோ இந்த மெரிட்ல வந்து சேர்ந்திருக்காரு போலீஸ் வேலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும் அவரே போகட்டும் போப்பா மெரிட் சொல்லுங்கண்ணே சார் எங்க இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிடுறாரு அண்ணா பக்கத்துல தானே இருக்கேன் இந்த 5 மினிட்ஸ்ல வந்துறேன் பிஎம் ரிப்போர்ட் சார் புகழ் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு தான் இவங்களை வர வச்சு விசாரித்தேன் டாலர் காமிச்சேன் கேட்டேன் ஆனால் இவங்க என்னன்னா ஆளாளுக்கு ஜகா வாங்குறானுங்க டாலர் செஞ்சது இவங்க 4 பேரில் ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் சார் எப்படி ஒவ்வொருத்தரும் அரிசியில் மல்லின்னு பேர் எடுத்துங்க சரியான பதில் வரணும் சொல்லி அனுப்பு ஹலோ என்ன பயமா இருக்கா ஏய் யாரா நீ நீ செஞ்ச பாவம் ஏய் விளையாடாத நான் யாருன்னு தெரியுமா உனக்கு இன்னும் 10 செகண்ட்ல தெரிஞ்சிடும் இப்போ நீ 8வது மாடியில் தானே இருக்க அங்கிருந்து லிஃப்ட் அந்த கீழே விழுந்தா என்ன ஆகும் தெரியுமா ஏய் ஏய் வேணா என்னடா வேணும் உனக்கு உயிர் ஏய் வேணாண்டா ஏய் கத்து கத்து எவ்வளவு வேணா கத்து ஒரு பய வரமாட்டோம் ஹலோ F3 ஸ்டேஷன் நான் ரத்னம் பேசுறேன் ஏம் ரத்னமா டேய் இல்லடா அப்ப என்ன இன்ஸ்பெக்டர் ரத்னம் பேசுறியா ஆமாண்டா அவர் குரல் எப்படி இருக்கும் தெரியுமா உனக்கு டேய் சிங்கம் கரிஞ்சிச்சு பாத்திருக்கியா அந்த மாதிரி இருக்கும்டா அவர் குரல் நீ என்னடா பொறியில சிக்கன எலி மாதிரி பேசுனீங்க ஐயாங்கற பொறியில தான் சிக்கிருக்கேன் அடியாரில இருக்கிற ஒரு லிஃப்ட்ல மாட்டிட்டு இருக்கேன் உடனே வந்து காப்பாத்துடா ஏய் எவனா லிஃப்ட் குடுத்தா அப்படியே ஏறி போடா டேய் இது பில்டிங் லிஃப்ட்ரா எங்க ஐயா மட்டும் லிஃப்ட்ல மாட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ ஏன் இந்நேரத்துக்கு எனக்கா ஃபோன் பண்ணுவார் நினைச்சிட்டு இருக்க
அந்த லிஃப்டோட டோர் நாலா பக்கம் தெரிச்சு விழுந்திருக்கும்டா. ராஸ்கல், போன வேடா. டேய் டேய், சொல்றதுக்கு ஹலோ. போனை கட் பண்ணிட்டா மட்டும் பொழைச்சிட முடியுமா? இப்பொழுது கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5. காப்பாத்துங்க, 6. யாராவது காப்பாத்துங்க, யாராவது. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. வேணாம் டேய், என்ன சார் பயந்துட்டீங்களா? லிஃப்ட் ப்ரோக்ராமில் எரர் சார், அதான் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு. நீங்கள் போட்ட சத்தத்தில் உங்களுக்கு என்னவோ ஏதோ நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் சார். மரண விளையாட்டு இப்படி தான் இருக்கும். எளிய சாப்பிட்ற பூனை மாதிரி. சொல்லு. சாரி சார், ஜஸ்ட் ஃபார் ஃபன். என்ன பாக்குற இப்போ? அந்த பொண்ணு அடிச்ச தண்ணி இருக்கு பாத்தியா, அதுல சயனைட் கலந்திருக்கு. இன்னும் 10 செகண்ட்ல நீ காலி. ஏ பாகல், ஏ உஸ் பச்சே கா பானி ஹை, உதர் ஜாகே மூ தோ. எவ்வளோ பணம் வேணும் நான் தரேன், என்னை விட்டுரு. உன் பாவத்தோட சம்பளத்தில் எனக்கு பங்கு தரேன்னு சொல்றியா? வேண்டாம், எல்லாத்தையும் நீயே வச்சுக்க, அப்பதான் உனக்கு நரகத்துல இடம் கிடைக்கும். தண்ணி, தண்ணி வேணும். தண்ணி, தண்ணி குடுறா. தண்ணி பட்டு பாடா தப்பு பண்ணுவ, இப்ப தண்ணிக்கு பாடா படுற. இது என்ன தெரியுதா? உனக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள், காலாவதியான பேட்டரி. இது ரிமோட் கண்ட்ரோல்ல மட்டும் வேலை செய்ய வைக்காது, இப்போ உயிர் எடுக்கிற வேலையும் செய்ய போகுது. வணக்கம்,
நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வந்தவர் ரத்தினம். இவர் ஹோலி திருவிழா பாதுகாப்புக்காக சென்றிருந்த போது மர்ம நபர்களால் கடத்தி கொலை செய்யப்பட்டார். குற்றவாளியை பிடிக்க உதவி ஆணையர் விக்டர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. உதவி ஆணையர் விக்டர் ஒரு விபத்து காரணமாக ஓய்வில் இருந்து சமீபத்தில்தான் பணியில் சேர்ந்துள்ளார். இவர் குற்றவாளிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரத்னம் ஸ்பாட்ல இல்லைன்னு உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? அந்த இடத்துல 2 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு சேஷாத்ரி நகர் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தார் சார். 2 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு ஞாபகப்படுத்தலான்னு தேர்னேன் சார். ஆனால் அவர் அங்கே காணோம். ஃபோனில் ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்புறம் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து தான் அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு தகவல் வந்துச்சு சார். சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் கால் பண்ணியாச்சு. ரெடி பண்ணுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் next 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 very smart. It's a well planned murder. Let's move. Saranan sir, crime spot la oru disk eduthamla? Ama sir. Adha correct ah check pannunga. Discrepancy irundha inform pannunga. Okay sir. சரவணன் சார், என்ன பிஸியாக இருக்கீங்க போல? வாங்கலாம், போய் சூடாக ஒரு டீ சாப்பிட்டு வருவோம். இல்லை சார், ஏசி இந்த கேஸை பார்க்க சொல்லியிருக்காரு, அதான் பார்த்துட்டு இருக்கேன். அட ஆமாம் இல்லை. சரி சார், நீங்கள் பாருங்கள். ஓகே. என்ன சரவணன், ஏதோ ஷாக் அடிச்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஆமாம் சார், நேரமே சேரல சார். ஏதாவது செஞ்சு ஜெயிச்சிடலாம்னு பார்க்கும் போது இந்த மாதிரிலாம் நடக்குது சார். இப்போ உங்களுக்கு என்ன, அந்த பிளேயர்லேருந்து டிஸ்கை வெளியில் எடுக்கணும், அவ்வளோதானே? ஆனால் கரண்ட் இல்லையா சார். அதான் நான் இருக்கேன்ல, அந்த பிளேயர் எடுத்துகிட்டு என் டேபிளுக்கு வாங்க. என்ன சார் இது, தெரியாமல் போயிச்சு பாருங்களேன் சார். எனக்கு இன்னும் உங்களுக்கு தெரியாதது நிறைய விஷயம் இருக்குது சரவணன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹாய் புகழ். ஹலோ சார். சிட். தேங்க்யூ. புகழ், யார்கிட்ட வேணால் போய் சொல்லலாம், ஆனால் மனசாட்சிக்கிட்ட மட்டும் போய் சொல்ல முடியாது. தோத்து போவோம். ஒரு உண்மை சொல்லட்டுமா, அந்த டாலர் விக்டிம் மல்லீஸ்வரனை நான் தான் கொலை பண்ணேன். தெரியும் சார், அந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. ரத்னோ கொலை விஷயமா தகவல் சேகரிக்கிறதுக்காக என்ன ஒரு இடத்துல ட்ராப் பண்ணீங்க. அப்போது மல்லீஸ்வரன் பாடியை பார்த்து தகவல் சொன்ன சாட்சி அங்கே பார்த்தேன். வணக்கம் சார். சொல்லுங்கள். ஆமாம், உங்களை வண்டியிலேருந்து எறிக்கிட்டு போகிறார். அவர் யார் சார்? அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர். இல்லை, கொலை நடந்த அடுத்த நாள் அங்கே நான் போயிருந்தேன். அவர் அங்கே என்னமோ தேடிக்கிட்டு இருந்தார் சார். ஒருவேளை போலீஸாக இருப்பாரன்னு நினச்சேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சரியாக தான் சார் இருக்குது. ஆமாங்க, அந்த கேஸ் விஷயமா இதுக்காவது வந்திருப்பார். சரிங்க சார், வாங்க. அதை வச்சு தான் நீங்கள் இந்த கொலையை பண்ணியிருப்பீங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்துச்சு. நான் அவனை எதுக்கு கொலை பண்ண தெரியுமா?
சார், கெடா வெட்டு முடிஞ்சிச்சு சார். ஒண்ணுக்கு ரெண்டா வெட்டியாச்சு சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கோமால இருந்தேன். ஆனா கமிஷனருக்கு மட்டும்தான் தெரியும் நான் ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன்னு. அவனை எரிக்கும் போது கழுத்துல இருந்த டாலர் அடுத்த நாள் பேப்பர்ல வந்த போட்டோல இல்ல. சந்தேகப்பட்டுதான் அந்த இடத்துக்கு வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எடுத்துட்டு போயிட்ட. ஆமா, இதெல்லாம் எதுக்கு சார் என்கிட்ட சொல்றீங்க? என்ன மாதிரியே நீ செஞ்ச கொலைகளையும் ஒத்துக்குவேன் தான். அதுக்கு ஆதாரம்? அடர்த்தியான இருட்டில் தான் நட்சத்திரம் பழக்கத்தை விட அதிகமாக ஜொலிக்கும். உன் புத்திசாலித்தனத்தால் நீ பண்ண கொலைகளை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன் புகழ். ரீக்ரியேஷன் தான் உன்னை காட்டி கொடுத்துச்சு. நம்பர் ஒன், தரையில் உட்கார்ந்து தியானம் பண்ணின டேவிட் சந்தோஷோட உடல் சோஃபால கடந்தது. நம்பர் டூ, தியானம் பண்ணும் போது சுடப்பட்டிருந்தா சாண்டிங் டிஸ்க் ஓடிட்டு இருந்திருக்கணும். ஆனா ட்ரே இஜெக்ட் ஆகி டிஸ்க் அதுல இருந்தது. நம்பர் த்ரீ, கொலகாரம் மேலேருந்து குதிச்சிருந்தா புல்தரையில கால் தடம் பதிஞ்சிருக்கணும். கொலை நடந்த அன்னைக்கு கால் தடம் எதுவும் இல்லை. ஆனா ரீக்ரியேஷன் அப்போ சரவணன் குதிச்ச இடத்துல கால் தடம் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லாருக்கும் கேட்ட துப்பாக்கி சுடுற சத்தம் டிஸ்க்லேருந்து தான் வந்திருக்கணும். இதெல்லாம் வச்சு பாதுகாப்புக்கு இருந்த அஞ்சு பேர்ல ஒருத்தன் தான் கொலகாரன்னு முடிவு பண்ண. உங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போதுதான் உன்னை பத்தி தெரிய வந்துச்சு. அதை வச்சு நீ படிச்ச ஸ்கூல் மாஸ்டர் மீட் பண்ண. புகழ் ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட். அவன் ஃப்ரெண்டோட அண்ணன் லவ் ஃபெயிலியர்ல அப்பாவோட துப்பாக்கி எடுத்து சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். அது அவனை ரொம்பவே பாதிச்சிச்சு. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி பயன்படுத்தி அவன் கண்டுபிடிச்சதுதான் அந்த ஸ்மார்ட் கன். அந்த துப்பாக்கியை அதோட சொந்தக்காரங்களை தவிர வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. துப்பாக்கியை திருடுறது, துப்பாக்கியை தவறா பயன்படுத்துறதுன்னு துப்பாக்கியோட ஆபத்துகள் இருந்து காப்பாத்துற உபயோகமான கண்டுபிடிப்பது. அதுக்கப்புறம் எல்லா புதிர்களுக்கும் எனக்கு சுலபமா வேலை கிடைச்சது. கால்நடைகளை இறைச்சிக்காக கொல்லும் போது வலி தெரியாம இருக்க பயன்படுத்துற போல்ட் கன் டெக்னாலஜியை உன்னோட துப்பாக்கியில பயன்படுத்தி புல்லட்டுக்கு பதிலா எலும்புல நீ செஞ்ச புல்லட்டை வச்சு புத்திசாலித்தனமா ரெண்டு கொலைகளையும் பண்ணிருக்கேன். ஆட்டோப்சியில் கிடைச்ச எலும்பு பீஸை உனக்கு தெரியாமல் டெஸ்ட் பண்ணப்போ எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. தட்ஸ் ஆல் புகழ். டாக்டர், ஏதோ பேசணும்னு சொல்லி அவசரமாக வர சொன்னீங்க. நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு பயமாக இருக்கு. பட் யூ ஷுட் ட்ரஸ்ட் மீ. டாக்டர், நான் உங்களை நம்புகிறேன். என்னன்னு சொல்லுங்கள். அம்மு சாவுக்கு காரணம் நினச்ச மாதிரி ஹார்ட் அட்டாக் இல்லை, ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு. தப்பா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஒரு பேஸ்மேக்கர் பேஷண்டா இருந்துட்டா பாடி அப்படியே ஒப்படைக்க மாட்டோம். ஏன்னா உடம்புல இருக்கிற பேஸ்மேக்கர் பாடியை எரிக்கும் போது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால பேஸ்மேக்கரை ரிமூவ் பண்ணிட்டு தான் கொடுப்போம். அம்முக்கு வச்ச பேஸ்மேக்கரை எடுத்துட்டு தான் பாடி உங்ககிட்ட கொடுத்தோம். அவளோட அந்த பேஸ்மேக்கரை டெஸ்ட் பண்ண போது தான் அதோட பேட்டரியில சுத்தமா சார்ஜ் இல்லைனோ அது எக்ஸ்பைரி ஆனதும் தெரிஞ்சது. அப்ப அம்மு செத்தது காரணம் அதுதானா? கண்டிப்பா அதான். அது எப்படி டாக்டர்? அம்முக்கு வச்சது புது பேஸ்மேக்கர் தானே? பேட்டரிக்கு 5 வருஷம் வாரண்டி இருக்கு. அது முடியறதுக்கு 6 மாசம் முன்னாடி புது பேஸ்மேக்கர் மாத்தினா போதும் நீங்க தானே சொன்னீங்க? வாரண்டி பீரியட் முடியறதுக்கே இன்னும் 3 வருஷம் இருக்கு. பேஸ்மேக்கர் சப்ளை பண்ண அவங்கள விசாரிச்சு பாத்தீங்களா? ஐ டிட் ட்ரை. அவங்க நம்பர் நாட் இன் யூஸ்னு வருது. அவங்க ஆபீஸ் அங்கிருந்து காலி பண்ணிட்டாங்க. அப்பதான் எனக்கு சந்தேகமே வந்துச்சு. அவங்கள சும்மா விடக்கூடாது டாக்டர், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவங்க வெறும் சப்ளையர்ஸ் மட்டும்தான். ஆனால் பேஸ்மேக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி. அதிலிருந்து பார்கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ரீமெயில் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க பதிலுக்காக காத்துட்ருக்கேன். என் தங்கச்சி அநியாயமாக செத்து போயிருக்கா டாக்டர், அதுக்கு காரணமானவங்களை சும்மா விடக்கூடாது. ப்ளீஸ் புகழ், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. முதல்ல எங்கே தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். ப்ளீஸ் கம். அம்முவுக்கு வச்ச பேஸ்மேக்கரை தயாரித்த டிக்ட்ரானிக்ஸ் கம்பெனியிலேருந்து டாக்டருக்கு ரிப்ளை வந்துச்சு. அம்முவுக்கு வச்ச பேஸ்மேக்கர் மும்பையில் இருக்க சர்ச் நரேஷ் குப்தாவுக்கு சப்ளை பண்ணது. அதை பற்றி அந்த கம்பெனியிலேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பியிருந்தாங்க. டாக்டர் நரேஷ் குப்தாவோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினதுக்கப்புறம் தான் அந்த பயங்கரமான உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஹலோ. ஹலோ, குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் நரேஷ் குப்தா ப்ளீஸ்? சாரி, ஹீ இஸ் நோ மோர். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அவருக்கு வச்சிருந்த பேஸ்மேக்கர் என்ன பண்ணீங்க? அந்த பேஸ்மேக்கருக்கு 5 வருஷம் லைஃப் டைம் இருந்தது. Any problem? No, nothing. Thank you. Okay, thank you. என்னாச்சு டாக்டர்? அம்மோட பேஸ்மேக்கர் முதல்ல ஜட்ஜுக்கு தான் வச்சிருந்தாங்க. ஆனா ஜட்ஜு 3 வருஷத்திலே இறந்துட்டாரு.
அவருக்கு வச்ச பேஸ் மேக்கருக்கு இன்னும் 2 வருஷம் லைஃப் டைம் இருந்ததுனால ஆபத்தில் இருக்கிற யாருக்காவது உதவட்டமேனு சென்னையில் இருக்கிற நியூ விஷன் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அம்முக்கு நம்ம புதுசுன்னு வாங்கி வச்சது அந்த பேஸ் மேக்கர் தான். ஒருத்தருக்கு வச்ச பேஸ் மேக்கரை இன்னொருத்தருக்கு வைக்க முடியுமா? முடியும். பேஸ் மேக்கர் வச்ச ஒருத்தர் வேற காரணத்தினால செத்து போனாலும் அது வேலை செய்யும். ஒருத்தருக்கு வச்ச பேஸ் மேக்கருக்கு பேட்டரி லைஃப் இருந்தால் அது முறைப்படி ரீஃபர்பிஷ் பண்ணி இன்னொருத்தருக்கு வைக்க முடியும். இது நடைமுறையில் இருக்கிறது தான். இப்படி பல ஏழைங்களோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. அது எப்படி? ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இன்னொருத்தருக்கு தானமாக கொடுத்ததை புதுசுன்னு சொல்லி 5 இயர்ஸ் வாரண்டியோட நம்மகிட்ட வித்துருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் நடத்துகிறவங்கள சும்மா விடக்கூடாது டாக்டர். புகழ், உங்கள் கோவம் எனக்கு புரியுது. அம்மு சாவுக்கு காரணமானவங்கள கண்டிப்பாக தண்டிக்கணும். ஆனால் இதை கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி அநியாயமாக செத்து போயிருந்தா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பீங்களா டாக்டர்? சாரி புகழ், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் செத்துப்போன உயிருக்காக பேசுகிறீங்க, நான் சாக போகிற உயிருக்காக பேசுகிறேன். சாக போற உயிரா? ஆமா. அம்முக்கு சப்ளை பண்ணினவங்க கிட்ட வாங்கின பேஸ் மேக்கர்ஸ் இன்னும் 2 பேருக்கு வச்சிருக்கேன். இப்ப அவங்க நிலைமை என்னன்னு தெரியல. சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வச்ச மாதிரி நான் தெரியாம பாவம் செஞ்சிட்டேன். சாரி டாக்டர், என்ன செய்யலாம் சொல்லுங்க. புகழ், இந்த காரியத்தை பண்ணவங்க சாதாரண ஆளுங்களா இருக்க முடியாது. பெரிய செல்வாக்குள்ளவங்களா தான் இருக்கணும். அது யாரா இருந்தாலும் தப்பிக்க விட மாட்டேன். போலீஸ் சட்டம்னு முன்னெச்சரிக்கையா நான் சில நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். தேவைப்படுறப்ப வந்தா போதும். ஓகே ஓகே டாக்டர்.